வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. தமிழ்நாட்டினுடைய பல கொடுப்பினைகளில் ஒரு முக்கியமான கொடுப்பினை பொள்ளாச்சி ஆனமலையில் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யும் மூலிகை மருத்துவ மாமணி கிரிமாஸ்டர் நாராயணசுவாமிகள் அவர்களின் தொண்டு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய இருப்பு நிலை அதுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கவங்க உடனே கமர்ஷியலாக மாறி மக்களை புழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி புழிஞ்சு எழுத்துகிற எல்லா வணிக மருத்துவர்களையும், வணிக மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு, வணிக யூடியூப் சேனல் நடத்துகிற மக்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும். என்கிட்டயே படிச்சுட்டு போய் அதவே என்ன செய்வான், நான் வந்து 500 ரூபாய்க்கு ஃபீஸ் போட்டு ஒரு நாள் பூரா உட்காந்து சொன்ன சப்ஜெக்டை 5000 ரூபா 50000 ரூபாய் ஃபீஸ் போட்டு பாம்பேயில் டெல்லியில் நடத்துகிறவெல்லாம் இருக்கேன். நான் வந்து எனக்கு அந்த நோக்கம் கிடையாது. என்னுடைய நோக்கம் வணிகம் சார்ந்தது அல்ல. அது மாதிரி வணிகம் சார்ந்து சிந்திக்காமல் ஆன்மீகத்திலும் சரி, மருத்துவத்திலும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, யார் நேர்மையாளராக இருக்கிறார்களோ அவர்களோடு தான் நான் வந்து இன்றைக்குமே நெட்வொர்க் வச்சுக்குவேன். பொள்ளாச்சி ஆனமலை மருத்துவ மாமணி ஐயா அவர்கள் அந்த மாதிரி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று அது டெடிக்கேட்டடாக வாழ்கிறவர். அதனால தான் உங்களுக்கு வாரந்தோறும் அவருடைய கருத்துக்களை ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வருகிறோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் மூலிகை மருத்துவத்தை வச்சு அடித்து வரட்டிடுவார். அவ்வளோ மூலிகைகளின் ரகசியமும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் இப்போ பக்கவாதம் சுளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மூளை சுளுக்கு. இந்த மூளையில் ஒரு சுளுக்கு ஆயிடுச்சுன்னா இடது பக்கம் கோணிக்கும், வலது பக்கம் கோணிக்கும், இப்போ வாய் கோணிக்கும், இடது கை கால் வராது, வலது கை கால் வராது. இது மாதிரியான நிறைய பக்கவாத பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு எப்படி எளிமையான மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்துவது என்ற ஒரு அற்புதமான செய்தியைத்தான் இன்று மூலிகை மருத்துவ சிகரம் கிரிமாஸ்டர் நாராயணசுவாமிகள் மூலிகை சித்தர் வழங்க இருக்கிறார்கள். முதல்ல அதை கேட்டு குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களுக்கு கனிவான வணக்கங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, உங்களை எல்லாம் மீண்டும் கவனகர் கர்ஜனிகளை சந்திப்பதில் பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன். வாரம் ஒருமுறை வாழ்வியல் ரகசியங்களாக தொகுத்து வரும் கவனகர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, நாம் இன்று காண இருப்பது பிரெயின் ஸ்ட்ரோக், வாதம் என்று சொல்லுவார்கள், பக்கவாதம். இதனுடைய அறிகுறியாக ஆரம்பத்திலேயே நமக்கு தெரியும், கால் இழுத்து பிடிக்கும், நரம்புகளில் வலி ஏற்படும், தலை பாரமாக இருக்கும். சில பேர்த்துக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு கை இப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி ஆயிரும், அப்புறம் ஒரு விரலை மட்டும் மடக்க முடியாது, மறக்க இப்படி தூக்குவாங்க. சில ரெண்டு விரலாம் மடக்க முடியாது, மறுக்க அப்படி தூக்கி விட்டால் சரியாயிடும். இரத்த ஓட்டத்தில் வேரியஸ் வந்துருச்சுனாலே, அந்த மாற்றம் ஏற்பட்டாலே அது மூளையைத்தான் சென்று தாக்கும். ஸோ நமக்கு சமாதானம், உறக்கம் ஒரு காரணம் முக்கியமாக வேணும். உறக்கம் குறைவாக இருக்கிற போது நரம்பு மண்டலம் பலகீனமாயிடும். அதிகமாக திங்க் பண்ணி தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ள ஆளானாலும் பிரெயினுடைய வேகம் அப்படியே தடைபட்டுரும். பிரெயினுக்கு செல்லக்கூடிய நாளங்கள், இரத்த நாளங்கள், வெயின்ஸு, பிட்யூட்ரி, பீனியல், ஐயா அழகாக சொல்லுவார், நான் ஒருத்தன் தான் மெமரி கிளாண்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மூன்றும் சரிவர இயங்கணும்னா முதல்ல நன்றாக உறங்கணும், நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கணும். சில பேர்த்துக்கு கெண்டைக்கால் பிடிச்சிரும், கெண்டைக்கால் பிடிக்குதுன்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. 10 நாள் பிடிச்சி 11வது நாள் நேராக பிரெயினுக்கு போய் பிரெயினை அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான், கையை இப்படி தூக்கி தான் வைக்கணும். ஆரம்பத்திலேயே நம்ம கவனிச்சுக்கணும். அல்லது வாரத்திற்கு ஒரு முறை நான் சொல்லக்கூடிய வெற்றையெல்லாம் எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. பிரெயின் டியூமராக இருந்தாலும், மூளையில் புற்று இருந்தாலும், ஏற்கனவே புற்றுநோய்க்கு உங்களுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறேன், அதனுடைய தொடர்ச்சியாகவே பிரெயின் டியூமர்னு வச்சுக்கோங்களேன். இந்த நான் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கணும்.
என்னென்னலாம் எடுத்துக்கலாம்? வல்லாறு கீரை பொடி, வசம்பு பொடி, வெந்தய பொடி, திப்பிளி பொடி, கஸ்தூரி மஞ்சள். இந்த ஐந்தையும் சம பங்கு எடுத்து நன்றாக கலக்கிக்கணும். இதை கலக்கி காலையும் மாலையும் தேனில் குழைத்து சாப்பிட வேண்டும். சுகர் இருக்கிறவங்க சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுக்கலாம். இதில் ஏதாவது மருந்து ஒன்றும் கிடையாது. வல்லாரை மூலிகை, வசம்பு பொடி, எல்லாமே பொடிகள் தான். வசம்பு பொடி, வல்லாரை பொடி, வெந்தய பொடி, திப்பிளி பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, இந்த ஐந்தும் சம பங்கு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டால் பிரெயினுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் மூளையில் கட்டி, மூளையில் இரத்தம் அடைப்பு, இரத்த திரள்கள் மூளைக்கு போயிடுச்சுனாலே ரத்தத்தில் இரத்த திரள்கள் இருக்கும் கட்டி கட்டியாக, அது மூளைக்குள்ளே போகும்போது டக்குன்னு அடைச்சிருச்சுன்னா கை கால் ஸ்ட்ரோக் வந்துடும், திரும்ப வரவே வராது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்? யாரும் உதவி செய்கிறேன்னு சொல்லி போட்டு தண்ணீரை குடிச்சிடக்கூடாது. அதாவது ரெஃபி கிளாண்ட் என்று ஒன்று இருக்கிறது, இந்த சுவாச குழாயும் மூச்சு குழாயும் ஒன்றாக இணையக்கூடிய இடம். எப்பொழுதுமே சுவாச குழாயினோட டோர் ஒன்று தான் இருக்கும், ஓப்பன் ஆகிடும், அதில் காற்று உள்ளே போகும் வரும். இப்போ மூக்கு அடைச்சி பாருங்க, கொஞ்ச நேரம் போராடு, வாய் வழியாக காற்று சுவாசம் வந்துடும். ஏன் அந்த டோர் க்ளோஸ் ஆகி இது வழியாக வந்துடும். இப்போ இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வர்ற போது, வாதம் வர்ற போது தண்ணீரை மூஞ்சியில் அப்படி தெளிக்கலாம். அதே போல் மின்சாரம் பாய்ந்தவர்களுக்கும் மாரடைப்பு வந்தவர்களுக்கும் அடிபட்டு கீழே கிடக்கிறவங்களுக்கும் முதலுதவி என்று தண்ணீரை கொடுத்து விடக்கூடாது. அது முதலுதவி இல்லை, ஃபஸ்ட் எய்ட் இல்லை, லாஸ்ட் எய்டு. நீங்கள் ஒரு வாகனத்தை வர சொல்லுவீங்க, அவரை அனுப்பிச்சி விட்ருவீங்க. அவர் எங்கே அனுப்புறீங்க? வீட்டுக்கு இல்லை, ஆஸ்பத்திரிக்கு இல்லை, அவர் டைரக்ட்லி த்ரூ பரலோகம். ஆகவே முதலுதவி என்று தண்ணீரை மின்சாரம் பாய்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, வாதம் வந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அடிபட்டு ரத்தம் போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. முதலுதவி செய்கிறேன் என்று ஓடி சென்று தண்ணீரை வழங்கி தண்ணீரை குடித்து பருக செய்தால் அது ஃபஸ்ட் எய்டு அல்ல, லாஸ்ட் எய்டு, கொலைக்கு சமம். இது தெரியாமல் பண்ணுறது. ஏன்னா இந்த கிளாண்டோட டோரு ஸ்ட்ரோக் வந்தாலோ அடிபட்டாலோ வேலை செய்யாது. கான்சியஸில் இருக்கிற போது தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும், லிஃபி கிளாண்டோட டோர். இப்போ ஒன்றுமில்லை, சாதாரணமாக நான் வந்து சுவாசித்து கொண்டிருக்கிறேன், அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கு, சுவாச குழாயினுடைய கதவுகள் திறந்திருக்கும். எப்பொழுது சாப்பாட்டை தட்டலை வச்சு கையை பிணையிறனோ அடுத்த செகண்ட் அந்த டோர் சுவாச குழாயில் அடைச்சிட்டு உணவு குழாயில் திறந்துடும். இது இயற்கையாக ரொம்ப சென்சிட்டிவ். சில இடத்துல போய் நின்று தண்ணி வரணுன்னா போய் கையை காமிச்சா அந்த போய் ஒரு இது வந்துன்னா பயப்படுந்து தண்ணி வரும். சில நல்ல மேலை நாட்டு டாய்லெட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், நின்றுட்டு இறங்கினா தண்ணி அதே கசிஞ்சிரும், சென்சார் பொருத்திருப்பாங்க. அதே போல் இது அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு பகுதி. உணவு குழாய் ஓப்பன் ஆகி உணவு போயிடும், மயக்கமுற்ற நிலையில் அந்த இது ஸ்தம்பிச்சு நிற்கும். அப்போ சுவாச குழாய் வழியாக தண்ணி உள்ளே போச்சுன்னா எங்கே போகும்? ஹார்ட்டுக்கு போகும். இதயத்துக்குள்ளே போய் தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா இதயம் நின்று போகும். அதனால தான் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கும் அல்லது மின்சாரம் பாய்ந்தவர்களுக்கும் அல்லது அடிபட்டு ரத்தம் வர்றவங்களுக்கும் என்ன செய்யக்கூடாது? தண்ணீரை முதலில் கொடுக்கக்கூடாது. அப்படியே ஒரு காற்றார சுவாசம் வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கணும். அவர் தண்ணி கேட்பார், நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு வெது வெதுப்பான தண்ணீர், ரொம்ப சில்லுன்னு கொடுக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்க வச்ச தண்ணியும் கொடுக்கக்கூடாது, வெது வெதுப்பான தண்ணீரை சிறிது கொடுக்கணும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவர் இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. நம்ம இதயம் சற்று வேகமாக துடிப்பது நின்று போவதற்கு நாமே காரணமாகிவிடக்கூடாது. அதுபோல் இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒரு கிராம்பை எடுத்து நாக்குக்கு அடியில் வச்சா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இயல்பு நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க.
அப்புறம் போய் நீங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்குறது அது உங்களுடைய விருப்பம். ஆகவே மூளையில் இரத்த கட்டி இருக்கிறது, பிரெயின் டியூமர், மூளையில் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது, கபாலவர்மத்தில் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஐந்து பொருள்களை ஒன்றாக சம அளவில் கலக்கி அதை தேனில் குழைத்து எடுத்துக்கொள்ள, மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு இருந்தாலும் கட்டிகள் இருந்தாலும் இந்த உணவின் மூலமாகவே படிப்படியாக குறைந்து காணாமல் போகும். அதேபோல் வாதம் வந்தவர்களுக்கு வாத நிவாரணி தைலம் என்று ஒன்று இருக்கிறது. அதை வந்து கை கால் வராதவங்களுக்கு மேலிருந்து கீழாக சூடு பண்ணி வாத நிவாரணி தைலம் அதை போட்டு சூடு பண்ணி கை கால்களை என்ன பண்ணணும், பூசி எடுத்து விடணும், கைகளை தட்டணும், கைகளை அசைச்சு பழகணும், கைகளில் வந்து பஞ்சபூத ஆற்றலை வச்சு கைகளில் பஞ்ச் பண்ணணும். 20 நிமிடம் பஞ்ச் பண்ணும்போது அந்த நரம்புகள் தூண்டல் ஏற்பட்டு மூளைக்கு செல்றதுக்கு 20 மினிட்ஸ் ஆகிடும். இதை விடாமல் பண்ணனா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து செய்யக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். ஒருவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அவருக்கு பரிபூர்ணமாக குணமாகணும்னா அந்த நோய்வாய்ப்பட்டவர் பரிபூர்ணமாக குணமாகி மீண்டும் எழுந்து மற்றவர்களைப் போல் நடவாட வேண்டும் என்கின்றார் எண்ணம் இரத்தத்தில் ஊறிய ஒருவர் அவருக்கு பணிவிடை செய்தால் 3 மாதத்தில் மீண்டும் எழுந்து நடமாடுவார். இந்த மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கணும், நான் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸை பண்ணிக்கணும். அப்படி மூளை நரம்புகள் வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா காலை எழுந்தவுடன் கைகளை தட்டு முத்திரையில் வச்சுக்கணும். ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு மூச்சு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஓம் மகா பிரம்மமே நமக என்று அந்த பயிற்சியை மேற்கொண்டதுக்கப்புறம் இந்த கையை பாருங்க, லேசாக கபாலவர்மத்தை இப்படி ஒரு 3 நிமிடம் தட்டணும். கபாலவர்மத்தை லேசாக போட்டு ரொம்ப அடிக்கக்கூடாது. இந்த அதிர்வுகள் என்ன செய்யணும்னா மூளைக்கு வந்து போயிடும். மூளைக்கு போய் இந்த அதிர்வுகள் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் மூளைக்கு சீராக போகும். அப்போ என்ன ஆகும், இந்த அதிர்வுகள் 3 நிமிஷம் கொடுக்குற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிர்வலைகள் மூளைக்கு ஒரு அதிர்வலைகளை கொடுத்து அதை இயங்காத மூளையை அடைத்திருக்கக்கூடிய இரத்த திரள்களை வெளியில் தள்ளுவதற்குண்டான பயிற்சியாக எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல் மூச்சை எடுத்துக்கணுங்க, மூச்சை எடுத்துட்டு கைகளை தட்டு முத்திரையில் பாருங்க, மூச்சை எடுத்துக்கணும், மூச்சை எடுத்துக்கணும். என்று 30 முறை சொன்னாலும் அந்த ஓம்காரத்தை உச்சரிக்க உச்சரிக்கவே மூளைக்கு அந்த ஆற்றலானது சென்று மூளையை செயல்பட வைக்கும். அடுத்த டெக்னிக் வந்து மூச்சை எடுத்துக்கிட்டு வெளியில் விடுறதுக்கு பதிலாக ஓம்காரத்தை சொன்னோம். அடுத்தது பாருங்க, மூச்சை எடுத்துக்கிறோம், ஓம் அந்த மகர ஒற்று இம் அந்த ஓசையை உடனடியாக கொடுத்து அந்த இம் சவுண்டே நீட்டி சொல்லி பாருங்க, இப்பே செஞ்சு பாருங்க, உங்க மூளை உடனே இயங்குவதை உணர முடியும். இது ஒரு பயிற்சி. மூச்சை எடுத்துக்கணும், ஓம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் வாய் பேசாத குழந்தை மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல நாங்கள் கொடுக்கக்கூடிய வல்லாரை வசம்பு தனித்தனியாகவும் கொடுப்போம், பிரெயின் பவர் என்று ஒன்று கொடுப்போம், பக்கவாத நிவாரணி என்று ஒரு தனியாக ஒரு பேக்கேஜ் இருக்குது. இவற்றை எல்லாம் வாங்கி நீங்கள் பயனடைய வேண்டும். கெண்டைக்கால் பிடிச்சிருச்சா பிரெயின் பவர் சாப்பிடுங்க, 3-4வது நாள் கெண்டைக்கால் பிடிக்கிறது விட்டுரும். கை கால் வரலையா மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த திரள்களை இது ஆட்டோமேட்டிக்காக கரைச்சிரும். சாதாரண பொருள்கள் தான், இயற்கையாகவே கரைத்து விடும். ஆகவே இதற்கு முன்னதாக சொன்ன குறைவுடையவர்கள் இந்த பிரெயின் பவர் என்கின்ற பொடியையும் பக்கவாத நிவாரணி என்கின்ற பொடியையும் வாங்கி பயன்பெற வேண்டும். மூளையை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்க மேலே சொன்ன பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க வளர்க உயர்க. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய மூலிகை சித்தர் பெருமான் இந்த பக்கவாதம் அல்லது மூளை சுளுக்கு என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மூலிகை ரகசியங்களை இப்போது உங்களுக்கு வழங்கினார்கள். அது எளிமையாக வெந்தயம் திப்பிலி வசம்பு அது மாதிரி எளிய பொடிகளை வச்சு அதை எப்படி செய்கிறது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் வாத நிவாரணி அப்படின்னு ஒரு பொருள் நம்ம நெட்டில் நீங்கள் கவனகர் கர்ஜனையில் தேடினாலும் கிடைக்கும். அது அதுக்காகவே தயார் பண்ணப்பட்ட பொருள், பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்ல நிறைய ஆப்ரேஷன் பண்ணணும் அதெல்லாம் போய் ஆங்கில மருத்துவத்தில் வீழ்ந்து உங்கள்
நரம்பு மண்டலத்தை வீணாக்கிடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து இந்த வாத நிவாரணி மூலமே நீங்கள் அதை குணப்படுத்தி கொள்ளலாம். ஒரு முறை ஐயா விசிட் பண்ணிவிட்டு சொல்லிட்டீங்கன்னா அவர் அதுக்கு என்னென்ன மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவார். அதெல்லாம் தேடி உங்களால் செய்ய முடியலன்னா எங்கள்கிட்ட அவர் தயார் பண்ணி கொடுக்குற ஐட்டத்தை வாங்கி தேனில் குழச்சி அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி இந்த பக்கவாதம் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய மூளைச்சுழுக்கு நோயிலிருந்து முழுமையான நிவாரணத்தை எளிமையாக பெறலாம். பெற்று வெற்றி வாழ்வாழ மூலிகை சித்தரின் வாக்கு போல் நாமும் வாக்களிக்கிறோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.